இந்த அரிய வகையான பறவை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உப்பாறு அணைக்கு வந்திருக்கு ஸோ இந்த ஒரு நியூஸ் நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிது ஸோ இன்னைக்கு நம்ம பெட் தமிழா நியூஸில் இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உலகத்தோட வடதுருவ பகுதியான ஆர்டிக் கடற்கரை பகுதியில் வாழக்கூடிய ஒரு அரிய வகை பறவை தான் இந்த ரெட்நாக் பேலராப் ஸோ இந்த பறவை அதோட இருப்பிடத்திலிருந்து கடற்கரை ஒட்டி உள்ள பகுதி வழியாகவே சுமார் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இப்போ திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணைக்கு வந்திருக்கு இது எதனால அங்க இருந்து இவ்வளோ தூரம் வலசை மேற்கொண்டு இப்போ இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுவாகவே இந்த வகையான பறவை உப்பு நீர் சார்ந்த பகுதியில் மட்டும்தான் வாழுமா கடற்கரையை ஒட்டி உள்ள பகுதிகளில் மட்டும்தான் தங்களோட வலசை பாதையை அமைத்து கொள்ளுமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரெட்நாக் பேலராப் நிலப்பகுதியில் காணவே முடியாதான் ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த நிலப்பரப்புலையும் காண முடியாத ஒரு அரிய பறவை இப்போ திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணையில் பார்த்ததும் மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த அரிய வகை பறவையோட புகைப்படம் சமீபத்தில் சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே வைரலாகி வந்துக்கிருக்கு ஃபைனலாக நம்ம வியூவர்ஸ் யாராச்சும் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பறவையை போய் மறக்காம பாருங்க ஒரு வேலை யாராச்சும் ஆல்ரெடி இந்த பறவையை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்